கோப்பை தேர்வு செய்வதற்கான முதல் கட்ட பணிகள் வாடிகனில் நாளை துவங்குகிறது. உலகமெங்கும் உள்ள 120 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் கருதப்படுகிறார். அவரை தேர்வு செய்வதற்காக உலகின் பல பகுதிகளில் இருந்தும் 117 கார்டினர்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்வர். இதுவரை போப்பாக இருந்த 16 பெனடிக் உடல்நிலை காரணமாக கடந்த மாதம் பதவி விலகினார். இதையடுத்து புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான பணிகள் நாளை துவங்குகின்றன. தற்போது இத்தாலியை சேர்ந்த 21 பேர், தென்னாப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த 19 பேர், வட அமெரிக்காவைச் சேர்ந்த 14 பேர், ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த 11 பேர், ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 10 பேர் மற்றும் ஒசியானாவைச் சேர்ந்த 1 ஆகியோர் கார்டினர்களாக உள்ளனர். போப் பதவி துறந்தாலோ இறந்தாலோ 20 நாட்களுக்குள் புதிய போப் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் வாட்டிக்கனில் விரைவாக நடந்து வருகின்றன. நாளை துவங்கும் போப் தேர்வுக்கான ரகசிய கூட்டம் அங்குள்ள சிஸ்டைன் ஆலயத்தில் நடைபெறும்.